ஸ்ரீ வீத்தராகாய நம்மஹா. ஜெயின ராமாயணம் தொடர் எண் 87. வணக்கம் பவ்யர்களே. போர் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த தொடரிலே லக்குமணனும் ராவணனும் ஒருவருக்கொருவர் தனித்தனியாக நின்று முகத்துக்கு முகம் நோக்கி போரிடுகிறார்கள். பஹுரோபிணி வித்தையை கைவசமாக்கிக் கொண்ட ராவணன் லக்குமணனின் கனை மாறிகளால் அம்பு மழையினாலே ஒரு விதத்திலே அவன் சோர்வு அடைகின்ற நிலை வந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருந்தேன். அவன் இந்த மாயாஜால வித்தை அதை பயன்படுத்தி இந்த கனை மழைகளை எல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் மறுபுறம் அவன் தன் சக்திக்கு ஏற்றவாறு கனைகளை எல்லாம் எரிகிறான். வானத்திலே அம்பு மழைகள் தோற்றம். ஆனால் இந்த மாய வித்தையின் காரணத்தினாலே லக்குமணன் குறிப்பார்த்து எய்கின்ற அம்புகள் அனைத்தும் ராவணனின் உடலையெல்லாம் பதம் பார்த்திருக்கிறது என்று குறிப்பிட்டேன். ஆனால் ஒரு கை அறுபட்டால் வெட்டுப்பட்டால் அந்த இடத்திலே இரண்டு கைகள் தோன்றி விடுகின்றன. இப்படியாக ஆயிரம் ஆயிரம் கைகள் போர்க்களத்திலே சிதறுண்டு கிடக்கின்றன. தலைகள் கூட அம்மாதிரிதான். ஒரு தலையை வெட்டி வீழ்த்தினால் அங்கே இரண்டு தலைகள் உதயமாகிறது. இப்படியாக அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் போரிட்டுக் கொண்டிருக்கிற போது அவன் சோர்வடைந்தான் ராவணன். அவனது வித்தை லக்குமணனிடத்திலே பலிக்கவில்லை. அதனாலே அவன் பெருமூச்சு விட்டான். இந்த மாய போரை கைவிட்டான். மீண்டும் தனது உருவம் எடுக்கிறான். சுய உருவம் அடைந்து போரிட துவங்குகிறான். பகைவனது படைகளை அழிக்கின்ற தன்னோட சக்கரத்தை அவன் இப்போது நினைக்கிறான். சக்கரம் வைரம் போன்று பலம் வாய்ந்தது, ஒளி வீசக்கூடியது. ரத்னமணிகள் பொதிக்கப்பட்டு முத்து மாலைகளாலே வேயப்பட்டது. ஆயிரம் யக்ஷர்கள் அதை பாதுகாத்து வருகிறார்கள். அது ராவணனுடைய கைக்கு வந்து சேர்கிறது. போரை கண்டு கொண்டிருக்கின்ற வானவர்கள் கூட நடுங்கினார்கள். இதை கண்ணுற்ற லக்குமணன் ராவணனை நோக்கி, விடு உன் சக்கரத்தை என்று ஆக்ரோஷமாக கூறினான். எனவே அவன் அதை லக்குமணன் மீ அவனை பார்த்து அவனை நோக்கி அந்த சக்கரத்தை லக்ஷ்மணன் மீது ஏவிவிட்டான். இந்த நிகழ்ச்சி இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்திலே ஒரு இடி முழக்கம் போன்று முழங்கி
கதிரவனை போன்று ஒளி வீசிக்கொண்டு வெகு வேகமாக லக்குமணனை நோக்கி தடுக்க முயன்றான். ராமன் தனது வஜ்ரார்த்த வில்லை உழைத்து அதன் மீது கனைமழைகளை சொரிந்தான். அனுமன், சுக்ரீவன், பாமண்டலன் முதலியவர்கள் தங்கள் படைக்கலங்களை வீசி அதை தடுக்க முயன்றனர். சக்கரத்தை தடுக்கவில்லை, சக்கரத்தை தடுக்க இயலவில்லை. ஏனென்றால் இந்த சக்கரத்திற்கு அதிக வலிமை இருக்கிறது. அவர்களாலே, அவர்கள் வீசிய கனைகளாலே, அஸ்திரங்களாலே அந்த ராவணன் வீசிய சக்கரத்தினுடைய நிலையை தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த சக்கரம் தேவர்களாலே காக்கப்படுகிற சக்கரம். ஆனால் கூட அது லக்குமணனை நெருங்கியவுடன் அந்த சக்கரம் லக்குமணனை மூன்று முறை வலம் வந்து அவன் கையிலே அடக்கமாக நின்று விட்டது. லக்குமணன் கைக்கு சக்கரம் வந்தடைந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த அனுமன், சுக்ரீவன், பாமண்டலன் முதலியவர்கள் அளவற்ற ஆனந்தம் அடைந்தார்கள். லக்குமணன் கையிலே சுதர்சன சக்கரத்தை கண்ட ராவணன் இப்போது அனந்த வீரிய பகவான் கூறியது உண்மையானதை எண்ணி பார்க்கிறான். துறவிகளாலே இகழப்படும் நிலையற்ற அரச செல்வத்தை அவன் சன நேரத்திலே வெறுக்கிறான். அவன் மனதிலே எண்ணுகிறான், பரத சக்கரவர்த்தி 6 கண்டங்களை ஆண்டு பிறகு அதை விஷங்கலந்த உணவை விலக்குவது போல விலக்கிவிட்டு தீட்சை பெற்று முனியாகி வீடு பேறு அடைந்தார். நானோ புலன் இன்பங்களிலே மூழ்கி கெட்டுப்போனேன் என்றெல்லாம் எண்ணுகையிலே லக்குமணன் ராவணனை நோக்கி அவன் மனசுக்குள்ள இந்த மாதிரி எண்ணம்லாம் ஓட்டம், என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இப்படிதான் பரத சக்கரவர்த்தி கூட 6 கண்டங்களை எல்லாம் ஆண்டிருந்தான். ஆனால் அவன் கூட துறவு ஏற்று வீடு பேர் அடைந்து விட்டான். என் தம்பி விபீஷணன் கூட எனக்கு எவ்வளவோ அறிவுரை கூறினான். இப்படியெல்லாம் மனசுக்குள்ள அவன் நினைச்சு நினைச்சு பார்க்கிறான். அந்த நேரத்தில் விஷம் கலந்த உணவை விலக்குவது போல இந்த அரச பதவியை துறந்து பரத சக்கரவர்த்தி தீட்சையேற்று முனியாகி வீடு பேரடைந்தார். ஆனால் நானோ புலன் இன்பங்களிலே கெட்டு விட்டேன். போர்க்களம் வரையிலே வந்து இந்த மாதிரி இம்சைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே என்றெல்லாம் நினைக்கிற போது ராவணனை நோக்கி லக்குமணன் சொல்கிறான்,
இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டுவிடவில்லை ராவணா. ஜானகியை கொண்டு வந்து ராமனிடத்திலே ஒப்புவித்துவிடு. அவருடைய அருளால் நீ உயிர் வாழலாம். உன் நாட்டை நீயே பெற்றுக்கொள், எங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை என்று கூறுகிறான் லக்குவனன் ராமனிடத்தில், ராவணனிடத்திலே. அப்போது ஒரு நையாண்டி புன்முறுவலை செய்து ராவணன் கூறுகிறான் லக்குமணனை பார்த்து, ஏ அருவிலே, நீ மிகவும் மோசமான பிள்ளை என்பதால் தான் உன் தந்தை உன்னை நாட்டை விட்டு துரத்திவிட்டார். வறுமையின் காரணத்தினாலே வாடி காட்டில் வாழ்கின்றவர்களே, இந்த சக்கரம் உன் கைக்கு வந்து விட்டதினாலே திடீர் என்று செல்வம் பெற்றுவிட்ட ஏழை போல கர்வம் அடைந்து விடாதே. உன்னுடன் சேர்ந்துள்ள தீய வித்யாதரர்களையும் சக்கரத்தோடு உன்னையும் இன்னும் சன நேரத்திலே அழிக்கப் போகிறேன் பார் என்று சொல்கிறான் ராவணன். கடைசி நேரத்தில் கூட அவன் சொல்றான் லக்மணன், இப்ப கூட கேட்டு போல, ஜானகியை கொண்டு வந்து ஒப்பித்து விடு, ஒப்புவித்து விடு, ஒப்படைத்து விடு. நீ பழைய மாதிரி உன்னுடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கலாம், எங்களுக்கு உன்னுடைய தேசத்தில் எதுவும் தேவையில்லை அப்படிலாம் சொல்றான். அவன் அதுக்கு சொல்ற பதில் பாத்தீங்களா, அப்ப கூட அவனுக்கு வந்து அந்த சீதையின் மீதான மோகம் அவனுக்கு விடவில்லை. இதை கேட்ட லக்குமணன் மிகவும் சீற்றம் அடைந்து அந்த தேவர்களால் காக்கப்பட்டு வந்த அந்த சக்கரத்தை ராவணன் மீது ஏவினான். அது மிக வேகத்துடன் பெரும் முழக்கத்துடன் ராவணனை நோக்கி செல்கிறது. அவன் கூட தன்னுடைய படைக்கலங்களையெல்லாம் அஸ்திரங்களையெல்லாம் எரிந்து அதை தடுக்க முயன்றான். சந்திரஹாசா வாளை கூட வீசுகிறான். எதற்குமே நிற்காமல் சென்று அந்த சக்கரம் ராவணனின் மார்பை பிளந்தது. மார்பு பிளக்கப்பட்டுவிட்டால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பவ்யர்களே. அது எதற்குமே நிற்காமல் அந்த சக்கரம் எவ்வளவு தடுத்து கூட இந்த சக்கரம் எங்கும் தடைபடாமல் நிற்காமல் எய்த வேகத்திலேயே சென்று ராவணனுடைய மார்பிலே பாய்ந்து அவனது மார்பை பிளந்தது. அஞ்சன மலை போன்ற ராவணன் நிலத்தின் மீது வீழ்ந்தான். லங்கை வேந்தன் இறந்து போகிறான். பவ்யர்களே, அவன் போர்க்களத்திலே மரணம் அடைந்த காட்சி, அவன் நிலத்தின் மீது வீழ்ந்து கிடந்த அந்த காட்சி, மன்மதன் மாய்ந்து போய்விட்டான்.
என்று எல்லோருடைய மனதிலும் தோன்றியது. அந்த காட்சி மன்மதன் இறந்து கிடப்பது போல தோன்றியதாம் பார்ப்பதற்கு. ஒரு சகாப்தம் முடிவு பெற்றுவிட்டது. தலைவன் அடிபட்டதும் அவனது படை அழுது கொண்டே ஓடியது. ஆறு, அதாவது இரண்டு மடங்கு அக்ரோனி படைகள் என்று சொல்லப்படுகின்றது. இவனை விட ராமன் கொண்டிருந்த படையின் வலிமையை விட இரண்டு மடங்கு அதிகம் ராவணனின் படைகள். அவன் கீழே விழுந்து செயலற்று கிடக்கிறான் என்பதை உணர்ந்த உடனே அந்த படைகள் முழுதும் அழுது கொண்டே ஓடியது. அப்போது ராமன் கட்டளை இடுகிறான், சுக்ரீவன், பாமண்டலன், அனுமன் அவர்களை எல்லாம் அஞ்சி ஓட வேண்டாம் என்று சொல்லி அந்த வெள்ளை கொடிகளை பறக்க விட்டு காட்டி அவர்களை நிறுத்தினார்கள். எல்லாம் பயந்து ஓடுறாங்க படைகள் எல்லாம். அதனால பயப்படாதீங்க, யார் பகைவனோ அவனை மட்டும் குறிவைத்து அந்த இலக்கு முடிந்து விட்டது. இனி வீணாக இருக்கிறவர்களை கொல்ல வேண்டாம் என்கிற நோக்கத்திலே அந்த படைகளுக்கு வெள்ளை கொடி காட்டி நிறுத்த சொல்லி ராமன் ஆணையிட்டான். யாரும் பயந்து ஓட வேண்டாம் என்றெல்லாம் அவர்கள் அதை குறிப்பாலே உணர்த்தினார்கள். இனி என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை வருகிறேன். நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஜி.